உலகில் உள்ள பாலூட்டிகளில் மிகச்சிறியது வௌவால். வௌவால் தங்கள் உடல் எடையை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக உண்ணக்கூடிய அதிசயத்திலும் அதிசயம். வௌவால்கள் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவைகளின் உருவ அமைப்பை வைத்து பெரிய வௌவால்கள் எனவும் சிறிய வௌவால்கள் எனவும் பிரிக்கப்பட்டுள்ளன. பெரிய வௌவால்களில் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் வௌவால் ஆகும். இவை அதிகபட்சமாக 41 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. சிறிய வகை வௌவால்கள் பம்பல் பி வௌவால்கள் ஆகும். இவை 3 சென்டிமீட்டர் நீளமும் 2 கிராம் எடையும் உள்ளதாகும். இதுதான் உலகில் உள்ள பாலூட்டிகளில் மிகச்சிறியதாகும். மேலும் இவைகளின் உணவு முறைகளை வைத்தும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 1, பழங்கள், பூக்கள் மற்றும் பூக்களின் குளுக்கோஸ், மகரந்தத்தூள் ஆகியவற்றை உண்டு வாழக்கூடியவை. மற்றது சிறிய பூச்சிகள், வண்டுகள், சிறிய வகை பாலூட்டிகள், சிறிய பறவைகள், ஈக்கள், கொசுக்கள், தவளை மற்றும் மீன்கள் ஆகியவற்றை உண்டு வாழ்கின்றன. வௌவால்களில் மொத்தம் 951 இனங்கள் இருப்பதாக கணக்கிட்டுள்ளார்கள். அவற்றில் 3 வகைகள் உயிர் பிராணிகளின் இரத்தத்தை மட்டுமே குடித்து உயிர் வாழக்கூடியது. வாம்பயர் வௌவால்கள் இவைகளின் கூரிய பற்களை கொண்டு முதலில் பிராணிகளின் உடலில் காயத்தை ஏற்படுத்துகின்றன. அதிலிருந்து 1 முறைக்கு 20 மில்லி வரை இரத்தத்தை குடிக்கின்றன. இந்த அளவு அவற்றின் எடையில் 40% ஆகும். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், வேர்ல்டு ஃப்ரூட் ஃபேட்ஸ் ஒரு நேரத்திற்கு 500 கிராம் வரை பழங்களை உண்ணுகின்றன. இந்த அளவு அவற்றின் எடையை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாகும். வௌவால்கள் பொதுவாக கூடி வாழ்கின்றன. ஒரு கூட்டத்தில் 2000 வௌவால்கள் வாழ்கின்றன. இவைகள் வருடம் முழுவதும் தங்களுக்கு உணவு தட்டுப்பாடின்றி கிடைக்கக்கூடிய இடங்களை தேர்வு செய்து வாழ்கின்றன. உலகின் அனைத்து பிரதேசங்களில் காணப்பட்டாலும் கூட மிக அதிக அளவில் வெப்பம் மிகுந்த நாடுகளில் பொதுவாக காணப்படுகின்றன. இவைகள் குகைகள், பாறை இடுக்குகள், பொந்துகள், பள்ளங்கள் ஆகியவற்றில் இருப்பிடத்தை அமைத்துக் கொள்கின்றன. இன்னும் சில வௌவால்கள் மரங்களின் கிளைகளிலே தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றன. தலைகீழாக தொங்குவதற்கு எந்த விதமான சக்தி இழப்பும் ஏற்படுவதில்லை. இதுவும் ஒரு ஆச்சரியமான நிகழ்வாகும். தலைகீழாக தொங்கும் போது அவற்றின் உடல் இடையின் காரணமாக பின்புற கால்களின் தசை நார்கள் ஒன்றுடன் ஒன்று தன்னிச்சையாக கோர்த்து இணைந்து கொள்வதன் மூலம் இவற்றின் விரல் நகங்கள் தொங்கும் மேற்புறத்தை இறுக பற்றி கொள்கின்றன. இதனால் எந்த விதமான சிரமமுமின்றி அவை உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. வௌவால்கள் சராசரியாக மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் ஆற்றலுடையவை. சில வகை வௌவால்கள் வருடம் முழுவதும் ஒரே மரத்தில் தங்கிவிடுகின்றன. மெக்சிகன் பிரீடைல்ஸ் வௌவால்கள் குளிர்காலங்களில் தங்கள் இருப்பிடத்தை மாற்றி வெப்ப பிரதேசங்களுக்கு பெரும் தூரத்திற்கு புலம்பெயர்ந்து செல்கின்றன. வௌவால்கள் பகல் பொழுதை ஓய்விற்கும் இரவு பொழுதை தங்கள் வாழ்க்கை தேவைக்கும் பயன்படுத்துகின்றன. இவைகள் அந்தி பொழுது முதல் வைகறி பொழுது வரை மிக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவை. இரவில் இயங்கக்கூடிய சில உயிரினங்களில் வௌவாலும் ஒன்றாகும். இரவில் நன்கு பார்க்கக்கூடிய கண்ணமைப்பை பெற்றிருக்கின்றன. அடர்ந்த இருளிலும் குறைந்த வெளிச்சத்திலும் நன்கு பார்க்கக்கூடிய கண் அமைப்பினை பெற்றுள்ளன. தூர கடல் தீவுகளில் வசிக்கக்கூடிய சில வௌவால்கள் பகல் பொழுதில் தங்கள் இரையை தேடுகின்றன. வௌவால்கள் தலைகீழாக ஓய்வெடுக்கும் போது சுற்றுப்புற சூழலின் வெப்பநிலைக்கு ஏற்ப இவற்றின் உடல் வெப்பநிலை மாறிவிடுகிறது. வௌவால்களின் இனப்பெருக்கத்தை பொறுத்தவரை இனங்களுக்கு இனம் வேறுபட்டு காணப்படுகிறது. பொதுவாக 1 முறைக்கு 1 குட்டிகளை மட்டும் ஈன்றெடுக்கிறது. இவைகளின் கர்ப்ப காலம் 40 நாட்கள் முதல் 8 மாதங்கள் வரை இனத்திற்கு இனம் வேறுபட்டு காணப்படுகிறது. ஹாமர்ஹெட் வௌவால்களின் இனப்பெருக்க முறை மிக வித்தியாசமானதாகும். இவ்வினத்தின் ஆண் வௌவால்கள் 100 கணக்கில் ஒரு மரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கும். இவைகள் பெண் வௌவால்களை கவர வித்தியாசமான சப்தங்களை எழுப்புகின்றன. இதனால் கவரப்பட்ட பெண் வௌவால்கள் அங்கு வருகை தருகின்றன. ஒவ்வொரு ஆண் வௌவாலும் தான் தேர்வு செய்யப்பட முயற்சிகளை மேற்கொள்கின்றன. இருப்பினும் கூட அந்த 100 கணக்கான வௌவால்களில் ஒன்றினை மட்டும் தேர்வு செய்து இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். இனப்பெருக்கத்தின் மூலம் கர்ப்பமடையும் பெண் வௌவால் குட்டிகளை ஈன்றெடுக்க இடம்பெயர்ந்து இதைவிட வெப்பமான இடத்தில் சென்று மற்ற கர்ப்பமுள்ள வௌவால்களுடன் சேர்ந்து கொள்கின்றன. 1000 கணக்கான வௌவால்களின் குட்டிகளுக்கிடையே இவை தங்கள் குட்டியை மிகச்சரியாக அடையாளம் கண்டுகொள்ளும். இந்த ஆற்றல் மனித இனம் கூட அடையாத ஒன்றாகும். வௌவால்களில் சில வகைகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக உயிர் வாழ்கின்றன. இன்றைய சூழ்நிலையில் காடுகள் பெருவாரியாக அழிக்கப்படுவதாலும்
உலக அளவில் தற்போது ஏற்பட்டுள்ள பருவநிலை கோளாறுகளினால் கோடிக்கணக்கான ஹெக்டரில் ஏற்படும் காட்டு தீயினாலும் மிக வேகமாக வௌவால் இனங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. மெக்சிகோவில் ஏற்பட்ட காட்டு தீயின் காரணமாக சில வௌவால் இனங்கள் 99.99% அழிந்துவிட்டதாக கருதப்படுகிறது. மனிதர்களினால் வௌவாலுக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் ஏற்படாவிட்டாலும் கூட சில வேலைகளில் உண்பதற்காகவும் சோதனை சாலைகளில் ஆராய்ச்சி செய்வதற்காகவும் இவை வேட்டையாடப்படுகின்றன. அரிய பாலூட்டி இனமான வௌவாலை பாதுகாப்போம்.